சிறந்த குணம் என்று சீமான் இதை நினைக்கிறான். மிக சிறந்த குணம் வந்து அறம். அது அறம் சார்ந்த வாழ்ந்த மறவர்கள் தான் தமிழர்கள். இந்த கேள்விக்கு இரண்டாவது தான் அவர் கேள்வி வச்சிருந்தேன். தமிழர்களின் மிகச்சிறந்த அறம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சா பதிலேயே அவர் அதை வச்சுட்டாரு. ஆனால் அதே கேள்வியாகவும் நான் கேட்கிறேன், தமிழர்களின் மிகச்சிறந்த அறம் என்ன? உயிர்மை நேயம். இப்போ தமிழர்கள் வந்து மனித நேயவாதிகளே அல்ல, உயிர்மை நேயம். இப்போ நீங்கள் வந்து புறப்படுற வெண்பால் மாலை பாடுது, நீ என்ன கடையில் வள்ளல்கள் பாரி ஓரி பே கறி பேகனாய் நல்லி அதிகமான இது வேணால் நல்ல வள்ளல் தான். ஆனால் சிறந்த வள்ளல் யாருன்னா பாரி பேகனின்னு தான் சொல்லுது. ஏன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒருத்தர் கேட்டு கொடுக்கறது குடை தான், ஆனால் கேட்கும்போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான், அதனால் அது சிறந்த குடையாக இருக்க முடியாது அப்படின்னா. கேட்காம கொடுக்கறதும் குடை தான், ஆனால் அதை விட ஆக சிறந்த ஒரு குடை இருக்குது, அது எதுன்னு கேட்டால் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுங்கிறான். உயிர்மை நேயம் தான், இல்லைன்னா காக்கை குருவி எங்கள் சாதினியில் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லைன்னு பாரதி பாடியிருக்க மாட்டான். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகன் தானே எங்கள் மூதாதை வல்லவப் பெருமகனார் பாடியிருக்கணும். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புங்கன்றான். பிறப்போக்கும் எல்லா மனிதருக்கும் அப்படி தானே பாடியிருக்கணும். ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடுறான். அப்போ தமிழருடைய வாழ்வியலில் மேலோங்கி நிற்பது உயிர்மை நேயம் என்ற உன்னதாரம். அட்டகாசம்.